பிளஸ் டூ படித்து முடித்து கல்லூரியில் சேர காத்திருக்கும் மாணவ மாணவிகளை குறிவைக்கும் கும்பல் ஸ்காலர்ஷிப் வாங்கி தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். கூகுள் பே மூலம் மாணவிகள் பலர் மோசடி கும்பலின் வலையில் சிக்கியது எப்படி? பணத்தை கட்டி ஏமாந்த மாணவி கடலூர் சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். மாணவியுடன் சேர்ந்து அவரது தோழிகளும் மோசடி கும்பலிடம் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்துள்ள மாளிகைமேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் அருள். கூலி தொழிலாளியான அருளின் மகள் மாளிகைமேடு அரசு பள்ளியில் பிளஸ் டூ படித்து முடித்துள்ளார். இந்நிலையில் கல்லூரியில் சேர காத்திருக்கும் மாணவியின் செல்போன் எண்ணிற்கு ஸ்காலர்ஷிப் பெற்றுத்தருவதாக குறுஞ்செய்தி மூலம் லிங்க் வந்துள்ளது. லிங்கை கிளிக் செய்ததும் ஸ்காலர்ஷிப் வேண்டுமென்றால் இந்த செல்போன் எண்ணை தொடர்பு கொள்ளவும் என்று அழைப்பு விடுத்துள்ளனர். ஸ்காலர்ஷிப் கிடைத்தால் கல்லூரியில் சேர உதவியாக இருக்கும் என நினைத்த மாணவி உடனே அந்த எண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அப்போது எதிரே பேசிய கும்பல் அரசின் சிறப்பு திட்டத்தில் 30,000 ரூபாய் முதல் 90,000 ரூபாய் வரை ஸ்காலர்ஷிப் வாங்கித் தருவதாக கூறி மாணவிக்கு ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். கூடவே அதற்கு ஒரு நிபந்தனையும் விடுத்துள்ளனர். ஸ்காலர்ஷிப் தொகையை பெற மாணவியின் பெயரில் ஒரு வங்கிக் கணக்கு தொடங்க வேண்டும் என்றும் அதற்கு முன்தொகையாக 3,500 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். 3,500 ரூபாய் செலுத்தினால் 30,000 ரூபாய் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மாணவியும் உடனே கூகுள் பே மூலம் பணத்தை அனுப்பியுள்ளார். சிறிது நேரத்தில் மாணவியை தொடர்பு கொண்ட கும்பல் அனைத்தும் முடிந்துவிட்டது, ஓரிரு நாட்களில் ஸ்காலர்ஷிப் தொகை உங்கள் வங்கிக் கணக்கில் ஏறிவிடும் என்று கூறியுள்ளனர். தொடர்ந்து பேசிய கும்பல் உங்கள் தோழிகளுக்கும் ஸ்காலர்ஷிப் பெற்றுத் தருகிறோம், வேறு யாராவது இருக்கிறார்களா என்று வலை விரித்துள்ளனர். மாணவியும் தன்னுடைய வகுப்பு தோழிகள் 4 பேரை அந்த எண்ணை தொடர்பு கொள்ள வைத்திருக்கிறார். அந்த 4 மாணவிகளும் பெற்றோரிடம் பணம் வாங்கி கூகுள் பே மூலம் தலா 3,500 ரூபாயை அனுப்பியுள்ளனர். மாணவிகளின் ஆசையை தூண்டி பணத்தை பெற்றதும் அந்த கும்பல் மாயமாகிவிட்டது.